கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கான புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கட்டடத்தை திறந்து வைத்து பார்வை. பீகார் தொழிலாளர்கள் தமிழகத்தில் கொல்லப்பட்டதாக பொய் செய்தி பரப்பிய விவகாரம். முன்ஜாமீன் கோரி உத்தரப்பிரதேச பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் உம்ராவ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. சென்னையில் பீகார் தொழிலாளர்களுடன் அந்த மாநில அரசு அதிகாரிகள் குழு கலந்துரையாடல். பொய்யாக பரப்பப்படும் வதந்திகளை நம்பாமல் பணியாற்றுமாறு அறிவுறுத்தல். சேலம் மாவட்டம் சாமிநாயக்கன்பட்டியில் பட்டியலின மக்கள் வாழும் பகுதியை பாகிஸ்தான் பார்டர் என்று விமர்சித்த நபர் நம் மாவட்டத்தில் அதுபோன்று பாகுபாடு இல்லை, அனைவரும் தாயாய் பிள்ளையாய் பழகி வருகிறோம் என்று பதிலளித்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையம் முன்பு காரை நிறுத்தி இந்து மக்கள் கட்சி நிர்வாகி தகராறு. காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய இளைஞர் மற்றும் பெண் பூசாரியை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம். சென்னையில் தனியார் பேருந்து இயக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிஐடியு தொழுமுச உள்ளிட்ட 9 தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம். மாநகர போக்குவரத்து கழகத்தின் முடிவை திரும்பப் பெற வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் அருகே ஊராட்சி அலுவலகம் முன்பு குடியேறிய மக்கள் 10 ஆண்டுகளாகியும் சாலை வசதி செய்து தராததால் சமையல் செய்து சாப்பிட்டு போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கடையில் பொருள் வாங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் தங்க தாலி செயின் பறிப்பு. பின்புறமாக வந்து பறித்துக் கொண்டு ஓடியவனை தேடும் போலீசார். புதுச்சேரியில் 2வது நாளாக பால் தட்டுப்பாடு. தினம்தோறும் 1 லட்சம் லிட்டர் பால் விநியோகிக்கப்படும் நிலையில் இன்று 32,000 லிட்டர் மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டதால் மக்கள் தவிப்பு. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் உண்டியல்களில் புகுந்த மழைநீர். 3 உண்டியல்களில் இருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் கூழ் போல் சிதைந்து வீண். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா. வெட்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால் 24 மணி நேரத்தில் எம்பி பதவியை ராஜினாமா செய்யுமாறும் ஆவேசம். மானம், சூடு, சொரணை இருந்தால் 24 மணி நேரத்தில் நீங்களே சொன்னபடி ராஜினாமா பண்ணணும் எம்பி பதவியை. வாங்க ஃபைட் பண்ணி பார்ப்போம், பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. சியாச்சின் பனிமலையில் பணியாற்றும் முதல் பெண் ராணுவ அதிகாரி. கடும் குளிர் வாட்டி வதைப்பதற்கு மத்தியிலும் இது ஒரு சிறந்த அனுபவம் என்று குறிப்பிட்டு நெகிழ்ச்சி. குஜராத்தின் வதோதராவில் வண்ண பொடிகளை தூவி பள்ளி குழந்தைகள் கொண்டாட்டம். 1000 கிலோ மலர்களை பரஸ்பரம் தூவிக்கொண்டு குதூகலம். சார்பட்டா 2 திரைப்படம் குறித்து அப்டேட் கொடுத்த ஆர்யா.
மேட்ச் பார்க்க ரெடியா, ரோஷமான ஆங்கில குத்துச்சண்டை ரவுண்ட் டூ என்று குறிப்பிட்டு போஸ்டர். மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் ஹீரோ சூப்பர் ஸ்பிளெண்டர் எக்ஸ்டெக் இந்தியாவில் அறிமுகம். 83,368 ரூபாயிலிருந்து விலை தொடங்குகிறது. மேலும் 125 நகரங்களுக்கு 5G சேவையை விரிவுபடுத்தியது ஏர்டெல். மொத்தம் 265 நகரங்களில் 1 கோடிக்கும் அதிகமானோர் சேவையை பெறுவதாக தகவல். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தின் பருந்து பார்வை காட்சிகள் வெளியீடு. விரைவில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்க உள்ள நிலையில் பார்வையிட பொதுமக்கள் ஆர்வம்.